இது அவர்க்கா செடியில வர அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க. கருப்பா குட்டி குட்டியா இருக்கும். வெண்டைக்காய் செடியிலயும் ஹைபிஸ்கஸ் செடியிலயும் வர மாவு பூச்சி இது. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பூச்சி வெரைட்டி ஒன்று தயார் பண்ணிடலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்டன் வீடியோவில் பார்க்க போறது ஒரு பூச்சி வெரைட்டியை எப்படி செய்யறது அப்படின்றது தான். அவரக்காய் செடியில் பொதுவாக பார்த்தீங்கனாலே இந்த அஸ்வினி பூச்சி இருக்கும், குட்டி குட்டியாக பிளாக் கலரில் இருக்கும். வெண்டைக்காய் செடியில் வர மாவு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டிங்கன்னா அது வந்து விளைச்சலையே ரொம்ப பாதிக்கும் உங்களுக்கு. அது ஃபுல்லாகவுமே அந்த குருத்தில் தான் இருக்கும் அந்த மாவு பூச்சி. அது மொத்தமாக அந்த குருத்தை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளைச்சலே கிடைக்காது. அதனால் இந்த ரெண்டு பூச்சியும் எப்படி விரட்டுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த பூச்சிங்களுக்குலாம் நம்ம ஒரு பூச்சி கொல்லி தயார் பண்ண போகிறது இல்லை. காமனாக இந்த ஃபார்மர்ஸ் வந்து பூச்சி கொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூச்சி கொல்லி என்ன பண்ணுன்னா இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் சேர்த்து அழிச்சிரும். அதனால நம்ம பூச்சி கொல்லி மாதிரி ட்ரை பண்ண போகிறது இல்லை. இது பூச்சி வெரைட்டி. இது வந்து மூணு விஷயங்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் கிரீன் சில்லி. தோராயமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு கிரீன் சில்லி எடுத்துக்கலாம். இந்த மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு. முதல்ல இஞ்சியை அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ மூணுத்தையும் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 48 மணி நேரம் அப்படியே விட்டுற போகிறோம். இந்த மூணு விஷயத்தை சேர்த்ததுனால தான் இதுக்கு 3G கரைசல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அக்னி அஸ்திரம்னு கூட சொல்லுவாங்க. இல்லை வேப்ப இலையும் சேர்த்து சில பேர் செய்வாங்க. இப்போதைக்கு வேப்ப இலை இல்லாததுனால இந்த மூணுத்தையும் மட்டும் வச்சு செய்வேன். இது என்ன செய்யும்னா இந்த மூணுத்தையும் சேர்த்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது இதோட நெடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால அந்த பூச்சிங்களால அந்த இடத்துல இருக்க முடியாமல் அது வந்து ஓடிடும். இப்போ 48 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், மேலே 7 மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். இந்த டீ வடிகட்டி இதுக்கு செட் ஆகாது. பழைய பலியன் கிளாத்தை எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த கரைசலை நம்ம நாட்டு மாட்டு கோமியத்தில் தயார் பண்ணும்போது 2-3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆனால் நம்ம சாதாரண தண்ணியில் தான் தயார் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். வடிகட்டியாச்சு. 1 லிட்டருக்கு 30-50 ml கலந்து அடித்தா போதும். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரேயரை பார்த்துடலாம். இந்த ஸ்ப்ரேயரை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ப்ரேயரை வச்சா அடித்தா நல்லா ப்ரெஷராக அடிக்க முடியும். அதனால அந்த பூச்சிகள் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு ஓடிடும். இந்த ஸ்ப்ரேயரோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தான். இது பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர் எல்லாத்துலேயும் கிடைக்கும். நான் கிட்ட இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். இதை நல்ல ஒரு செட் ஆகிற மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற பம்பை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பட்டன் மாதிரி இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக அந்த வாட்டர் வந்து வரும். இதே இந்த நாஸில் கொஞ்சம் திருப்புறது மூலயமா நம்ம வந்து அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். தூரமாக அடிக்கணுமா இல்லை கிட்ட ஸ்ப்ரே மாதிரி அடிக்கணுமா அப்படின்றத அந்த நாஸில் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ செடி மேலே அடிச்சிடலாம். இதை தினமும் ஈவினிங் டைமில் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் அடிச்சு விட்டுருணும். அப்போ தான் அந்த நெடி ரொம்ப நேரம் இருக்கும். வெயில் பட்டால் அந்த தண்ணி காஞ்சி போகிறதுனால நெடியும் சீக்கிரமாக போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலங்காத்தாலும் எந்த அடிச்சிடணும் வெயில் வாரத்துக்கு முன்னாடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கியோட கார்டன் அப்டேட் இது தான். போன வாரம் என்னென்ன விளைச்சல் வந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. எப்போ போல் வெண்டைக்காய் வந்து அற்புதமாக விளைச்சல் கொடுத்துருக்கு. ஒரு 600 கிராம் அளவுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் செடி மொத்தமாக ஒரு 9 செடி இருக்கு.
தக்காளி செடி ரொம்ப ஆரோக்கியமாகவே இல்லாத மாதிரி இருக்கு, ஆனால் இதோட இதுலேருந்து விளைச்சல் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அவரை செடியில் இந்த வாட்டி தான் முதல் தடவையாக விளைச்சல் எடுக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு, இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.